ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம ஈஸியாக ஆனால் அதே நேரத்தில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்ம டேஸ்டியாக பட்டர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்பயுமே ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் அது பரோட்டா, பராத்தா, ரோட்டி எதுவாக இருந்தாலும் சரி, பட்டர் சிக்கன் வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ். பட்டர் சிக்கன்னாலே செம்ம ஃபேவரட். அதிலும் ட்ரம் ஸ்டிக் போட்டு பட்டர் சிக்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நான் 6 மீடியம் சைஸ்ட் சிக்கன் ட்ரம் ஸ்டிக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு, கீரல் போட்டு வச்சாச்சு. முதல்ல நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு திக்கான பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் 1/4 கப்பு நல்ல கெட்டியான தயிர். இந்த தயிர் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் முடிச்ச அளவுக்கு கெட்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல திக்கான ஒரு கோட்டிங்காக இருந்தது அப்படின்னா சிக்கனும் நல்லா மேரினேட் ஆகும். நம்ம ஃப்ரை பண்ணும் போதும் செம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம கிரேவியில் எங்கேயுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. சிக்கனில் நல்லா போட்டு பெரட்டி இதை நம்ம ஃப்ரிட்ஜில் மூடி போட்டு 1/2 அன் ஹவர் வச்சுருவோங்க. முடிஞ்ச அளவுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சிங்கன்னா இன்னுமே சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் வரும். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு நான் வந்து 2 மீடியம் சைஸ்டான பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 நல்ல குண்டு குண்டாக பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதில் பெங்களூர் தக்காளி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா புளிப்பும் கம்மியாக, அதே நேரத்தில் கலரும் ரொம்ப அழகாக கொடுக்கும். அப்புறம் கலருக்காகவே கூட நான் 2 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், முழுசாகவே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 2 பல் பூண்டு, 1/3 இன்ச் அளவுக்கு இஞ்சி. எப்பயுமே பூண்டை விட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக வரும். இப்போ நம்ம கிரேவியோட பேஸ் ரெடி பண்ண போகிறோம். இது பட்டர் சிக்கன்றதுனால 2 டீஸ்பூன் வந்து இதில் நான் வந்து பட்டர் சேர்த்துட்டு அது உருகினதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாத்தையும் ஒரே ஒரு வணக்கம் அந்த பட்டரில் வணக்கிட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதெல்லாத்தையும் நான் வேக வைக்க போகிறேன். இதெல்லாம் நல்லா குக் ஆகணும். எது வரைக்கும் அப்படின்னா நம்ம தக்காளியுடைய தோல் வந்து நல்லா சுருங்கணும். அது வரைக்கும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வெந்துருச்சு, தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும், அப்புறம் 7-8 முந்திரி உடச்சி அப்படியே மேலே அந்த சூட்டோடு தூவி விட்டுட்டேன். எல்லாம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமேட்டு இதை நம்ம மிக்சியில் நல்ல ஃபைனான பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்குவோம். ஏற்கனவே நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சதுனால இதை அரைக்கும் போது தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. நல்ல மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம அந்த பேஸ்ட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயினரில் நமக்கு எவ்வளோ வந்து இதில் வந்து அந்த கசடு தங்கியிருக்குன்னு பாருங்கள். இந்த பேஸ்ட்டு அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஸ்மூத்தான பேஸ்ட்டு தான் நமக்கு கிரேவியில் அந்த ஸ்மூத்தான டெக்ஸ்சரையும் கன்சிஸ்டன்சியும் நமக்கு கொடுக்கறது. இப்போ நம்ம மெயினான டிஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு அகலமான பேன் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டர் சிக்கன், பட்டர்னாலே வந்து மக்கன், மக்கன் மோர்க், மோர்க் மக்னி எல்லாம் ஒன்று தாங்க, பட்டர் சிக்கன் தான். பட்டர் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதில் தாளிதம் ரொம்ப மைல்டான தாளிதம் தான் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மசாலா இன்க்ரீடியன்ஸை டைரெக்டாக இதிலேயே சேர்க்கணும். அப்போ தான் கலர் சூப்பராக வரும். அண்ணில் வந்து நல்ல சிம்மில் வச்சுட்டு இந்த பவுடர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் அதாவது மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து சிம்மிலேயே லேசாக ஒரு வணக்கு வணக்கிக்கோங்க. ரொம்ப சூப்பர் கலர் இப்போயே வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுக்கு மேலே நம்மளும் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். சேர்த்ததுக்கப்புறமேட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டலாம். நல்லா 1-2 கொதி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வர அளவுக்கு கொதிக்கட்டும். ஓரளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமேட்டு இதில் நம்ம திக்கான க்ரீம் வந்து சேர்க்க போகிறோம். க்ரீம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் ஆட 2-3 வேளைக்கு சேர்த்து வச்சு அதை நல்லா திக்காக அரைச்சி இதில் சேர்த்தாலும் திக்கான க்ரீம் தாங்க. நம்ம சேர்க்க போகிற 3 டேபிள் ஸ்பூன் க்ரீமுக்கு தனியாக க்ரீம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த க்ரீமுமே ரெடி பண்ண முடியல அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியே சேர்க்காமல் காய்ச்சின திக்கான பால் சேர்த்துக்கோங்க, அதுவுமே சூப்பராக வரும். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இங்கே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை
துளி துளியாக எண்ணெய் சேர்த்து ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா ஒரு 80% அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கணும். சிக்கனோட பீசஸ் வந்து நல்லா உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து நல்லா குக்காக இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் எடுத்து போடலாம். ஒரு 3/4 அளவுக்கு எல்லா சிக்கன் பீசஸும் மேலே கோல்டன் ப்ரௌன் வந்த அளவுக்கு குக் ஆகிற வரைக்கும் இந்த கிரேவியை சிம்மில் வச்சு இந்த மாதிரி நடுநடுவில் கிண்டி விடுங்க. எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வந்துடும், அவ்வளவும் அந்த பட்டரோட எஃபெக்ட். சிக்கன் நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் சிக்கன் வந்து இந்த அளவுக்கு சதை வந்து நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் வெளியில் வந்துருச்சு. சிக்கனை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் வெளியில் கலர் வர அளவுக்கு உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்றுன்னா நம்மளுடைய கிரேவியில் நம்ம சேர்க்க போகிறோம். மொத்தம் 6 கால் வச்சிருந்ததுனால பாருங்க அதையும் இதுக்குள்ள சேர்த்துறேன். எல்லா பீசஸும் கிரேவியில நல்லா மூழ்கி அப்படியே மீடியம்க்கும் கொஞ்சம் கம்மி ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அப்பதான் இந்த சிக்கனோட ஃப்ளேவர் சூப்பரா நம்மளுடைய இந்த கிரேவியில நல்லா சோறும். இப்போ பாருங்கள் நல்லா சிம் பண்ணியாச்சு, எண்ணெய் தெரிஞ்சு வர ஆரம்பித்தாச்சு. நான் சிம் பண்ணிட்டேன். சிம் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி கசூரி மேத்தி எடுத்து இதை நல்லா கையிலே வச்சு பொடி பண்ணி நம்மளுடைய பட்டர் சிக்கனில் இதில் சேர்த்துருங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் இதை சேர்த்திங்க அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் கண்டிப்பாக சூப்பராக வரும். இந்த கசூரி மேத்தி ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய கிரேவி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். அவ்வளவேதான் சுட சுட செம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ண பட்டர் சிக்கன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த கன்சிஸ்டன்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதுதான் கன்சிஸ்டன்சி. நீங்கள் அள்ளி போடும்போது அந்த ஸ்மூத்னஸ், அந்த டெக்ஸ்சர் இந்த அளவுக்கு இருக்கும், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி மசாலாக்களை பண்ணும்போது கிடைக்கிற ஒரு பெனிஃபிட். இதே பேஸ் வச்சுட்டு நீங்கள் பன்னீர் எது வேணாலும் செய்யலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட பாருங்கள் சூப்பராக பராத்தாஸ், பரோட்டாஸ் என்ன வேணாலும் நம்ம காம்பினேஷன் பண்ணலாம். இந்த லேயர் லேயரான சாஃப்டான பரோட்டா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். மைதா பரோட்டா மட்டும் இல்லை, வீட் பரோட்டாவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.